இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பெட்ரூமில் சாமி படம் வச்சா என்ன தப்பு? சாமி படம் வைக்கலாம், எந்த படம்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க. நீங்கள் படுக்கை அறையில் இறை வழிபாட்டு தெய்வங்களை வைக்கலாம், எந்த தெய்வம் எப்படி வைக்கலாம். நமக்கு வந்து ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கும், மன மகிழ்ச்சி இருக்கும் அந்த இடத்துல. அந்த படுக்கறையில் மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பெட்ரூமில் சாமி படம் வச்சா என்ன தப்பு? சாமி படம் வைக்கலாம், எந்த படம்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கமான ஒரு விஷயம், நாம் எங்கேயாவது பஸ்ஸில் காரில் வண்டியில் போகும்போது யாராவது இறந்து அந்த இறந்து போனதை தூக்கிட்டு போகிறத பார்த்துருப்போம் நம்ம. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் ஒரு விஷயம் நினச்சிக்கிங்க, அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும்னு நினைங்க. அது யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க கிடையாது, யாரோ யாரையோ தூக்கிட்டு போனாலும் அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு வேணிங்கன்னா அந்த ஆத்மா சாந்தி அடையும். அது நல்லவங்களோ கெட்டவங்களோ நமக்கு வேண்டாம், நம்ம வந்து மனிதாபிமானத்தோடு இதை செய்யலாம், புண்ணியமும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்கு வரலாம். நிறைய பேருக்கு ஒரு விஷயம், நிறைய பேருக்கு இல்லை எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, படுக்கை அறையில் சாமி படம் வைக்கலாமா வைக்கக்கூடாது? அது எல்லாருக்கும் இது வந்து கேள்வியே கிடையாது. சாமி படம் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஒரு சரியான ஒரு விஷயம், இதுதான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் வைக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு சின்ன கருத்து. சாமி படம் வைக்கலாமே, படுக்கை அறை அப்படின்னா என்ன? முதல்ல அது ஒரு விஷயத்துக்கு எடுத்துகிட்டு வருவோம். அதாவது நிறைய பழங்காலத்து ஆலயங்களில் இன்றைக்கும் பள்ளி அறைன்னு ஒரு ரூம் இருக்கும், பள்ளி அறைன்னு சொல்லுவாங்க. அதை சுவாமி நைட்டு புறப்பாடெல்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த ரூமில் வச்சுருவாங்க, அம்பாள் புறப்பாடெலாம் வந்து மூடிட்டு கதவை சாத்திடுவாங்க. அது வந்து ஒரு கண்ணாடி ரூம் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க, கதவை மூடிடுவாங்க. மறுநாள் வந்து கதவை திறக்க முடி, கதவை தட்டிட்டு அந்த கதவை திறந்து அந்த விக்கிரகங்களை எடுத்து மற்ற முறை ஃபார்மாலிட்டிஸ்லாம் உண்டு. அப்போ கோயிலில் ஒரு பள்ளி அறை இருக்குது, அப்படின்னா அது ஒரு படுக்கை அறை தானே. நம்ம வீட்லேயும் படுக்கை அறைகள் இருக்குது. அந்த படுக்கை அறையில் இறை வழிபாட்டுக்குரிய பொருட்களோ அல்லது படங்களோ இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு பொது கருத்து, ஆனால் அதெல்லாம் இல்லை. நீங்கள் படுக்கை அறையில் இறை வழிபாட்டு தெய்வங்களை வைக்கலாம், எந்த தெய்வம் எப்படி வைக்கலாம். அதாவது நம்ம வந்து இறை வழிபாட்டோடைய புகைப்படங்கள், ஃபோட்டோஸ், சாமி ரூமில் வைக்கிற மாதிரி உள்ள படங்கள் இல்லை. நிறைய படங்கள் இப்போ கவனித்து பார்த்திங்க, இப்போ இல்லை பழசுலேருந்தே இருக்கிறது தான். அதாவது கண்ணனும் ராதையும் புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு இருக்கிற மாதிரி சில புகைப்படங்கள், அதாவது காதல் வயப்பட்ட காலம்னு பேர் அதுக்கு பேர். அதாவது ரெண்டு பேரும் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, அப்படி இருக்கக்கூடிய படம். அதே மாதிரி சிவன் பார்வதிக்கும் இருக்குது, முருகப்பெருமானுக்கும் இருக்குது, விநாயகப் பெருமானிலையும் கூட இருக்குன்னா பாருங்கள். வடநாட்டில் நான் பார்த்தேன், அந்த படத்துடைய காப்பி என்கிட்ட இல்லை, அது எடுக்காமல் வந்துட்டோம். காதல் வயப்பட்டு இருக்கக்கூடிய கால நிகழ்வுக்கு உண்டான புகைப்படங்கள் நிறைய இருக்குது, அதுவும் கிருஷ்ணர், ராம, ருக்மணி இந்த மாதிரி இவங்களுடைய படங்கள் நிறையவே இருக்குது. சிவபெருமானதும் இப்போ நிறைய இருக்குது, பழசுலே உள்ளது தான் இருக்குது. இந்த மாதிரி படங்களெல்லாம் தாராளமாக படுக்கறையில் மாட்டலாம். ஏன்னா காதல் வயப்பட்டக்கூடிய காலம், அதை காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணுற நிலை வேறு. அது வந்து சாமி என்ன பண்ணியிருக்கோம், இப்படி லைனாக உட்காந்துருப்பாங்க, சிவன் உட்காந்துருப்பார், பார்வதி இல்லைன்னா லக்ஷ்மி இவங்கெல்லாம் உட்காந்து இப்படிலாம் காட்சி கொடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த படங்களெல்லாம் பூஜை அறையில் இயற்கையாக அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி, நிற்கிற மாதிரி, இப்படி இப்படி இருக்கிற மாதிரி, இப்படி அனைத்தா மாதிரிலாம் இப்போ நிறைய புகைப்படங்கள் இருக்குது. பழைய புகைப்படங்கள் இப்போ புதுப்பிச்சிருக்காங்க நிறைய. இந்த மாதிரி படங்களெல்லாம் நம்ம சாமி அறையில் இதில் வந்து வைக்கணுன்றதை விட நீங்கள் படுக்கை அறையில் வைக்கலாம், எந்த தவறும் கிடையாது. ஆசீர்வாதம் அனுகிரகங்கிறது மட்டும்தான் வேண்டாம், மீதியெல்லாம் வைக்கலாம். தாராளமாக வச்சிங்கன்னா நம்மளுடைய உள்ளம் சுத்தம் அடையும், அங்கே நமக்கும் அந்த மனசு தெளிவு இருக்கும். பொதுவாக ஒரு காதல் வயப்புடைய காலம் அப்படின்னா அங்கே மனசு தெளிவு இருக்கும், அப்படி இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம மனசுக்குள்ள கொண்டு வர முடியாமல் படுக்கை அறையில் அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு மனசை சரி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த புகைப்படங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி அதுவும் ராதா ருக்மணி இவங்கள்தெல்லாம் நிறைய இருக்கும், அந்த புல்லாங்குழல் ஊதுகிற மாதிரியே, அப்புறம் மரத்தில் இப்படி உட்காண்டிருக்கிற மாதிரி, இவர் உட்காண்டிருப்பார், அந்த அம்மா கீழே நிற்கும், அந்த அம்மா பக்கத்தில் இப்படி சாஞ்சாமல் இருக்கிற மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் நெட்டில் போட்டால் வரும், இல்லைனாலும் இப்போ விற்கிறதுக்கு நிறைய இருக்குது. அந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஃப்ரேம் போட்டு நம்ம கட்டில் நேராக வைங்க. வீணா போன படம், பயங்கரமான படம், மண்டவோடு படம், இதெல்லாம் நிறைய வீட்டில் இருக்குது. கண் முழிக்கிறதே நம்ம எப்படி முழிக்கணும்னு கூட நான் வீடியோவில் பேசியிருக்கிறேன். எல்லாம் கையை பார்க்குறது எதனால், கை மட்டும் இல்லை எதெல்லாம் பார்க்கறது சிறப்புன்னு, அது மாதிரி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கும், மன மகிழ்ச்சி இருக்கும் அந்த இடத்துல. அந்த படுக்கறையில் மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா தாராளமாக இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கலாம். அடுத்தது சில பொருள், தெய்வீக பொருட்கள்னு சொல்கிறோம் பாருங்கள்,
இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் அப்படின்னா இப்போ வந்து வலம்புரி சங்கு, இளம்புரி சங்கு இருக்குது, ஊது சங்கு, மொத்தம் மூன்று ரகம் இருக்குது. இதில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு வந்து இளம்புரி சங்கை நம்ம இதில் வைக்கலாம். இங்கே படுக்கறையில் இளம்புரி சங்கு வைக்கலாம். கோயிலிருந்து வாங்கிட்டு வர சில நல்ல விஷயங்கள் ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா தாராளம் படுக்கறையில் வைக்கலாம். சில கோயிலுங்களில் நம்ம வந்து ஏலம் விடுவாங்க சுவாமிக்கான துணியை, அந்த துணி இருந்ததுன்னா அந்த துணியை வந்து நேராக நம்ம படுக்கையில் வச்சுக்கூடாது, நம்ம பீரோலையும் வைக்கலாம், நமக்கு நேராக படுக்கறைக்கு நேரம் வைக்கலாம். அனுக்கிரகம்னு பேர் இது, நல்லா திரும்பவும் வச்சுக்கணும். ஒரு கணவன் மனைவி உறவு என்பது அது தப்பானதே கிடையாது. கணவன் மனைவி இல்லறம் என்பது தவறு கிடையாது, அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அதை தெய்வத்துக்கு முன்னாடினா தெய்வனா அதுக்காக கோயிலோ சாமி ரூமோ சொல்லலை, நம்மளுடைய அறையிலே அதுக்குண்டான முறைகள் படி இருப்பதனால் அது தவறாகாது. தப்பான ஒரு விஷயங்கள்னா தான் தப்பு, இது தவறாகாது. இந்த மாதிரி படங்களெல்லாம் தாராளமாக நம்ம வச்சுக்கலாம். அதை விட இன்னொரு ஒரு விஷயம், விக்கிரகங்கள் வைக்கலாமா என கேட்டிருக்காங்க. சுவாமி விக்கிரகங்கள் விக்கிரக அளவுக்கு வைக்கக்கூடாது. பொம்மைகள் அப்படின்றது வைக்கலாம், பொம்மை வேறு விக்கிரகம் வேறு. விக்கிரகங்கள் வந்து பூஜை அறையில் வைக்கக்கூடாது. நல்ல ஒரு வாசனை ஊதுபத்தி நீங்கள் தாராளமாக படுக்கறையில் ஏற்றலாம். நீங்கள் வெறும் சுவாமி ரூமுக்கு தான் அதெல்லாம் அப்படின்லாம் கிடையாது, அதாவது மன மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது தான். நான் கூட ஒரு ஒரு பெரிய ஒரு வரலாறு நான் இப்போ கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாசனை திரவியம், வாசனை பொருள் ஏன் சாமிக்கு வைக்கிறோம், அதோடைய தாற்பரியம் என்ன அப்படிங்கிறத கொண்டு வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் அதை பற்றி பெரிய ஒரு ஒரு மணி நேரம் வீடியோ, அது விரைவில் சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஏன் அது வந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, அது வந்து ஒரு பெண் தேவதை தான். அது அந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. படுக்கை அறையிலையும் மனிதனுக்கு மன மகிழ்ச்சி தேவை, இல்லைன்னா அந்த 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 படுக்கை நரகம்னு சொல்லுவாங்க, படுக்கை நரகமாக போயிடும். கணவன் மனைவி ஒற்றுமையில் குறைபாடுகள் ஏற்பட்டுவிடும். அதனால் நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய தெய்வீக மனம்னு சொல்லுவாங்க, அந்த தெய்வீக மனத்துக்குண்டான விஷயங்களையும் படுக்கறையில் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். நல்ல புகைப்படங்களை பயன்படுத்தலாம். அற்புதமான சில விஷயங்களெல்லாம் படுக்கை அறையில். படுக்கை அறை என்பது எப்படி பள்ளி அறைன்னு இதில் சொல்கிறோம், பூஜை அறைக்கு ஒரு ஈடான தான் அது, சுவாமி இருக்கிற இடம், இங்கே நாம் இருக்கிற இடம். அந்த இடம் எப்படி புனிதமோ, எது பூஜை எப்படி புனிதமோ, அதே மாதிரி படுக்கறையும் ஒரு புனிதம் தான். அதாவது தாராளமாக இறை வழிபாடுகள் செய்யலாம். இன்னும் கூட ஒரு இன்னொரு விஷயத்த சொல்லிவிட்டு வீடியோ முடிக்கிறேன். அப்போலாம் வந்து இப்போ நம்ம வந்து கணவன் மனைவி கல்யாணம் ஆன உடனே ஒரு ஒரு முதல் இரவு அறையில் ஒதுக்கி வைப்பாங்க, அந்த அறையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் சரியாக சொல்லணும்னா அக்காலத்திலெல்லாம் வந்து வீட்டில் விளக்கேற்றி வச்சு தான் கணவன் மனைவி உறவை தொடங்குவாங்க. வீட்டில் விளக்கேற்றிக்கணும், எது படுக்கறையில் விளக்கேற்றிக்கணும், உறவை தொடங்குவாங்க. இது காலங்காலமாக நீங்கள் செய்யலாம், எப்போ வேணாலும் விளக்கேற்றி உறவு பண்ணலாம். எப்படின்னா புத்திரபாக்கியம் தேவை அப்படின்னு இன்னும்போது தாராளமாக விளக்கேற்றி வச்சு நீங்கள் வந்து கணவன் மனைவி இல்லறத்தில் ஈடுபடலாம். எது ஒரு குத்து விளக்கையே ஏற்றி வச்சுக்கலாம்னா பாருங்கள், என்னடா குத்து விளக்கெல்லாம் சாமியிட தானே ஏற்றணுன்றதில்லை, தாராளமாக படுக்கறையில் ஏற்றிட்டு ஆனால் ஒரே ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் இருக்குது உடல் உறவு அப்படிங்கிற இல்லறத்தில் ரெண்டு விஷயமாக பிரிக்கிறாங்க. ஒன்று புத்திரபாகியத்துக்காக இருக்கும்போது அது குலத்தை விருத்தி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு, எது கணவன்மணி ஒன்றிணைந்து வந்து குலத்தை விருத்தி செய்யறதுக்காக நிகழ்வு. ஆனால் புத்திரபாக்கியெல்லாம் முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு ரெண்டு பசங்க ஆயிடுச்சு, நாலு ஆயிடுச்சு, இனிமேலாம் குழந்தை வேணான்னு வரும்போது அது உடல் சுகம்னு சொல்கிறாங்க. தேக சுகத்துக்காக செய்கிறது, தேக சுகத்துக்காக செய்யும்போது விளக்கேற்றக்கூடாது. ஆனால் புத்திரபாக்கியத்துக்காக இருக்கும்போது வீட்டில் விளக்கேற்றி, அது வீட்டிலன்னா நம்ம படுக்கை அறையில் விளக்கேற்றி அந்த உலையில் கணவன்மணி ஒன்றிணைந்தால் வரக்கூடிய கருவு தெய்வீக கருவாக இருக்கும்னு சம்பிரதாயங்கள் சொல்லுது. அப்போ பாருங்கள் ஏன் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, ரெண்டாக பிரித்து அதுக்கு இதுதான் காரணம், இந்த காரணத்துக்கு செய்யலாம்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் மகாராஜாக்களுடைய ஒரு விஷயத்துலேயும் சரி, ஜமீன் அந்த மாதிரி குடும்பங்கள் இருக்கும்போதும் சரி, பெரிய இதில் இருக்கிறவங்களாம் இதெல்லாம் செய்தாங்க. கிராமப்புறங்களில் இதெல்லாம் உண்டு இருந்த ஒரு விஷயங்கள் தான். இன்றைக்கி ஏதோ மாற்றி மாற்றி பேசி எல்லாம் வேறு மாதிரி கொண்டு வந்து சாமிக்கும் இதுக்கும் பிரித்து எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க. நம்மளுடைய கடவுள் அனைத்தும் நம்முடன் இணைந்தது தான், அதான் நம்மளை மாதிரியே உள்ளது தான். அப்படின்னும்போது நீங்கள் தாராளமாக இந்த அளவுக்கு செய்யலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இது சம்மந்தமாக இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு மேற்கொண்டு வீடியோக்கள் வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது சம்மந்தமான வீடியோக்களை கொஞ்சம் ஆராய்ச்சிகள் செய்து நான் போகிறேன். நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001217, சென்னை வண்டலூர், கேளம்பாக்கம் மெயின் ரோட்,
மாம்பாக்கம் அருகில். செல் 9940453590 7339958166